ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள், தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள், நலனும் நறுசுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில். இன்றைய தினம் நாம் நெல்கதிர் நன்றாக விளைந்திருக்கின்றது, அதனை கட்டி அறுவடை செய்து கொண்டு வர வேண்டிய நேரம். அந்த களத்திலே நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், எந்த வகையிலே வாக்குகளை நாம் கவனமாக அந்தந்த பெட்டிகளிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த எண்களை எல்லாம் சரிபார்த்து அந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு விளக்கிச் சொல்வதற்கு இங்கே நம்முடைய கழக வழக்கறிஞர் அவர்கள் வந்திருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பாக இரவு பகல் பாராமல் உழைத்திட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய வியர்வை துளிகள் தான் டெல்லிக்கு செல்லுகின்ற படிக்கட்டுகள் என்பதை ஒருபொழுதும் நாங்கள் மறந்துவிட மாட்டோம். அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியுடன், நமக்கான களம் இன்னும் முடிந்துவிடவில்லை. வருகின்ற 4ஆம் தேதி வரை நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்முடைய அந்த நிறைவு கட்ட பணிகளை நாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிலரங்கம். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி மற்றும் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான பயிலரங்கத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற 17 வயதிலே இருந்து கழகத்தில் தன்னை இணைத்து கொண்ட மாவீரர், கலைஞர் என்கின்ற சொல்லை தன்னுடைய மூச்சிலும் செயலிலும் எண்ணத்திலும் எப்பொழுதும் ஏந்தி கொண்டிருப்பவர், நம்முடைய கழகத்தினுடைய குரலாக தொடர்ந்து டெல்லியிலே ஒலித்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர், கழகத்தின் சொத்து என்று ஒவ்வொரு தொண்டனும் பெருமைப்படத்தக்க அளவிற்கு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கழக பொருளாளர், அன்பிற்குரிய அப்பா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் ஐயா திரு TRB அவர்களே, எங்களுக்கு எந்த ஒரு சட்ட ஆலோசனை என்றாலும் கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனுக்கு முன்வந்து நின்று உதவி வழங்குகின்ற பெருமைக்கு சொந்தக்காரர். இன்றைக்கு நம்மையெல்லாம் நம்முடைய நெஞ்சத்தில் நீங்காத நினைவு கொண்டு நம்மையெல்லாம் விட்டும் மறைந்தும் மறையாமலும் இருக்கின்ற முத்தமிழ் அறிஞருக்கு மெரினாவிலே அந்த இடத்தை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு போராட்டத்திலே தன்னை இணைத்து கொண்டு அதற்கான வெற்றியை பெற்றுத்தந்த எங்களுடைய அன்பிற்கு பாத்திரமான கழக சட்டத்துறை செயலாளர், இங்கே நமக்கெல்லாம் அறிவுரை வழங்க வந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களே, கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்பாக முதன் முதலாக தென்சென்னை மாவட்டம் என்பது தளபதி அவர்கள் கண்ணால் இடுகின்ற கட்டளையை உடனே நிறைவேற்றுகின்ற பெருமைக்கு சொந்தம் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் மிகப்பெரிய பயிலரங்கத்தை இதே இடத்திலே நடத்தி காட்டிய எங்களுடைய ஆற்றல்மிகு மாவட்ட செயலாளர், அது தேர்தல் பணியாகட்டும், அமைச்சு பணியாகட்டும், மக்கள் பணியாகட்டும், கடிகாரத்திலே இருக்கின்ற 2 முட்களுக்கும் போட்டியாக தன்னை வழிநடத்தி தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு ஓடுகின்ற உழைப்பாளர், எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர், அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே, முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி மயிலை வேலு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்பிற்குரிய உடன்பிறப்புகள் அரவிந்த ரமேஷ் அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, அன்பிற்குரிய குட்டி அவர்களே, பிரபாகராஜா அவர்களே, அசன் மௌலானா அவர்களே, வரவேற்புரை நல்கிய பகுதி செயலாளர் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற துரைராஜ், SV ரவிச்சந்திரன், வி.இ. மதியழகன், சுசேகர், துரை கபிலன், மூராசா, கே. கண்ணன், முரளி, ஏழுமலை, நந்தனமதி, வேராஜன் உள்ளிட்ட பகுதி செயலாளர்களே, அன்பிற்குரிய ஒன்றிய செயலாளர்கள் வெங்கடேசன், துரை, வீரமணி அவர்களே மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே, மிக முக்கியமாக தென்சென்னை தொகுதியிலும் மதுரவாயல் தொகுதியிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் வெற்றி பெற போவதை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்ற, அதற்காக கடுமையான உழைப்பை தந்திருக்கின்ற பாகமோவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும்.